வணக்கம். அம்மாவின் இன்டர்நெட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும். இன்றைக்கி பூசணிக்காய் வாழைத்தண்டு கேரட் ஜூஸ் தான். பூசணிக்காய் வந்து வெயிட் லாஸ் பண்ணோம், அதுக்கு பூசணிக்காய் ஜூஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வாழைத்தண்டு கேரட்டு வாங்க இதை வேக வச்சு. வாழைத்தண்டும் கேரட்டும் வெந்துட்டு இருக்கேன், நல்லா வேக. இங்கே பூசணிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதோட கார்ன் மாவை கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே மிளகு சீரகம் ஒன்று ரெண்டு நொறிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ சேர்த்துறேன். அப்புறம் சீரகத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக விடுவோம். காய்கறிகள் வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பூசணிக்காய் ஜூஸ், இது வெறுமனையும் குடிக்கலாம், சில பேருக்கு அது பிடிக்காது, அதனால தான் இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு போகலாம். இது சிம்பிளான எளிமையான சூப்பு. அது போட்டு ஒரு கொதி கொதி, இதோட ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள். இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த கார்ன் மாவை அதோடு சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ கார்ன் மாவை சேர்த்துக்கலாம். கார்ன் மாவை எப்போவுமே தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தான் சேர்க்கணும், டைரெக்டாக சேர்த்தா கட்டிமிட்டி ஆகிடும். இது கார்ன் மாவை சேர்த்து கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். காரத்துக்கு கொஞ்சம் இடித்து வச்ச மிளகு சீரகம் பூண்டும் இஞ்சியும் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். ஒரு கொதிக்கு வந்தோன்னா நம்ம ஆஃப். அவ்வளோதான், சூப்பராக பூசணிக்காய் வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சூப்பரான பூசணிக்காய் வாழைத்தண்டு ரெடி ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகு சீரகம் தூவிட்டு மேலே கான், அவ்வளோதான் ரெடி ஆகிடுது சூப்பு, பூசணிக்காய் வாழைத்தண்டு சூப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.